வணக்கம் நண்பா, நீங்க ஆதார் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விதமான கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண செக்டர் ஒரு புது ரூல்ஸ் அல்லது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ரீசன்ட் டேஸா இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸோ ஸ்கேம்ஸோ நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா ஆதார் கார்டை அப் டு டேட்ல வச்சிருந்தா மட்டும்தான் கரெக்டான மூவ் எடுக்க முடியும் அப்படின்றதுனால ஆதார் கண்டிப்பா செல்ஃப் போர்ட்டலில் போயிட்டு ஆதார் கார்டை நமக்கு என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க அப்படின்றதையும், இல்லைப்பா நான் ஆதார் கார்டை வாங்கிட்டு ஒரு 3 இயர்ஸ் தான் ஆச்சு 4 இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னாலுமே உங்களுடைய நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது ஜெண்டர்லேயோ எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் ஒரு சில மக்களுக்கு அட்ரஸ் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கும். அதனால் அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் செல்ஃப் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய uidai.government.in அப்படின்ற சைட்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேலே அஃபிஷியல் சைட் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்டேட் ஆதார் கார்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே டெமோகிராஃபிக் ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அண்ட் கேப்சாவை என்டர் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியையும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் என்ன விஷயத்த அப்டேட் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இன்கேஸ் அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு நீங்க குவரியை ரைஸ் பண்ணீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அது அப்டேட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண கம்பெனியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிட்டு அப் டு டேட்ல சேஃபாக இருங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நண்பா, பை.